சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். பொள்ளாச்சி அடுத்திருக்கக்கூடிய சமத்தூரில் வானவராயர் ஃபவுண்டேஷன் சார்பாக நடைபெறக்கூடிய கொங்கு நாட்டு வேளாண் மற்றும் கால்நடை திருவிழா இந்த ஆண்டு February 8, 9 and 10 ஆகிய தேதிகளில் நடைபெற்று வருது. முதல் நாளான இன்று விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்களுடைய கண்காட்சி துவங்கியிருக்கு. மற்றொரு புறம் மாதிரி பண்ணை கண்காட்சி நடைபெற்று வருது. இந்த கண்காட்சியில் குமரகுரு கல்லூரியைச் சேர்ந்த வேளாண் துறை மாணவர்கள் பயிர் சாகுபடி பற்றியும் கால்நடை வளர்ப்பு பற்றியும் ஏராளமான விஷயங்களை பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் சொல்லி வர்றாங்க. இதை தொடர்ந்து கோபூஜை, கால்நடைகளுக்கான போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள்னு ஏராளமான விஷயங்கள் இந்த ஆண்டு கொங்குநாடு வேளாண் மற்றும் கால்நடை திருவிழாவில் இடம்பெறவிருக்கு. இப்படி சிறப்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய 5ஆம் ஆண்டு கொங்குநாடு வேளாண் மற்றும் கால்நடை திருவிழா பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். இது 5வது வருஷமாக இந்த சமத்தூரில் வந்து கொங்குநாட்டு கால்நடை திருவிழான்னு 4 வருஷமாக நடத்தினோம். இந்த வருஷம் வந்து அதை வேளாண் திருவிழாவும் மாற்றி இன்றைக்கி மழையெல்லாம் நல்லா பெஞ்சு ஊரில் எல்லாத்துக்கும் திருப்பி விவசாயம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது அந்த ஒரு ஈடுபாடு வரணும். ஆனால் புது முறைகளை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பழைய முறைகள் மட்டும் வச்சுருந்தா பார்த்தாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளும் அதிகம், வாய்ப்புகளும் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி 2 வேளாண் கல்லூரிகளும் வனவராயர் கல்லூரியும் குமரகுரு கல்லூரியும் சேர்ந்து அவங்களோட மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து மாடல் ஃபார்ம் எப்படி ஒரு சின்ன இடத்துல எல்லாம் சேர்த்து பண்ணலாம், அதில் கால்நடை எப்படி வச்சுக்கலாம், அதில் பழைய க்ராப்ஸ் புது ஐடியாஸ் எல்லாமே மாடல் ஃபார்ம்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மெயின் நோக்கம் என்னென்னா எப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம், பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் புதுமுறைகள் தெரிஞ்சுக்கலாங்கிறது தான். அது பிரமாதம் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து அதில் இருக்கிற பயன்களை அதில் பயன்பட்டால் நல்லாயிருக்கும். இப்பொழுது இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலில் எல்லா விதமான காளைகள், குதிரைகள், புதுவிதமான கோழிகள், கோழிச்சண்டை இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. விவசாயத்தில் ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஒரு புதிய முயற்சியாக வந்து நாங்கள் டிராக்டரில் வந்து முன்னால் பக்கெட், அதாவது ஃப்ரண்ட் லோடர் பக்கெட்டும் பேக்ஹோ, இதில் வந்து என்னென்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தோட்டத்தில் தென்னங்குழி எடுக்கலாம், பைப் லைன் போடலாம், ஏரி கட்டலாம், மண்களை எல்லாம் சுமந்து ட்ரெய்லருக்கு லோடு பண்ணிக்கலாம். இது 35 to 50 HP வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். கழட்டி விட்டுட்டு நீங்கள் கலப்பை, ரொட்டாவேட்டர் இந்த மாதிரி பயன்பாடு பல்வேறு விதமான பயன்பாடை ஒரே டிராக்டர் வச்சு பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எல்லா விவசாய பெருமக்களும் வந்து இது நீங்கள் இந்த ஸ்டாலில் வந்து சமத்தூரில் இப்போ நடைபெறுகிற இந்த திருவிழாவில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து பயன்பெற்று இந்த திருவிழாவை இன்னும் நீங்கள் பிரபலப்படுத்தி அனைத்து விவசாய பெருமக்களையும் வரவேற்கிறோம். இப்போ இங்கே வந்து பொள்ளாச்சியில் நடக்கிற கொங்கு நாட்டு கால்நடை மற்றும் வேளாண் திருவிழாக்கு வந்து நாங்கள் எங்கள் காலேஜ் சார்பாக, பூச்சியியல் துறை சார்பாக நாங்கள் ஸ்டால் வச்சுருக்கோம். தென்னையில் வந்து பூச்சி கட்டுப்பாடு எப்படி பண்ணுறது, அதனால் தேனீக்கள் மூலம் மகசூல் எப்படி அதிகரிக்கப்படுகிறது, அப்புறம் தேனீ வந்து அதனோட என்னென்ன பயன்கள் இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம். விவசாயிகளும் அதிக ஆர்வமாக இதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. என் பேர் பாரதி. நாங்கள் வந்து குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். இது வந்து 5ஆம் ஆண்டு கொங்கு நாட்டு மற்றும் கால்நடை திருவிழாவில் மாதிரி பண்ணையில் நாங்கள் வந்து மாடித்தோட்டம் வந்து இந்த இது போட்டிருக்கோம். அர்பன் ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகிட்டே வரதால் நாம் வந்து குவாலிட்டியான வெஜிடபிள்ஸ் எதுவுமே சத்தான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறதுல காய்கறிகள் அந்த மாதிரி நம்ம போட்டோன்னா இப்போ நம்மளே நம்ம வீட்டுக்காக பண்ணுறதால நமக்கு வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ இந்த க்ரோபேக்கை வந்து நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு க்ரோபேக்கோட வேல்யூ வந்து 60 rupees தான். மண் யூஸ் பண்ணக்கூடாது, காயர் பித் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது, டூ இட் யுவர் செல்ஃப் ஸ்கீம்னு இருக்குது. சென்னை கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டே வந்து 50% சப்சிடி கொடுத்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. கொங்கு நாட்டு வேளாண் கால்நடை திருவிழாவானதும் 5வது ஆண்டாக வானவராயர் ஃபவுண்டேஷன் சார்பாக சமத்தூரிலே சிறப்பான முறையில் இன்று 3 நாட்கள் தொடங்கி நடைபெற இருக்கின்றது. நம்முடைய பாரம்பரியமிக்க கால்நடைகளை கண்காட்சி, கோபூஜை வழிபாடுகள், அதன் பின்பு நம்முடைய பழமையான வேளாண் தொழிலிலே நாம் எல்லாம் மறந்து கொண்டிருக்கின்ற பயிர் வகைகளையெல்லாம் பல்வேறு பகுதிகளிலே இருந்து கொண்டு வந்து அங்காடிகளாக, கடைகளாக அமைத்திருக்கின்றார்கள். அங்கு வேளாண் துறைக்கு சார்ந்த சிறந்த கண்காட்சிகளை எல்லாம் அமைத்திருப்பது எதிர்கால சந்ததிகளுக்கு வேளாண் தொழிலிலே எவ்வளவு நாட்டம் இருக்கின்றது என்பதை இங்கு வந்தபொழுது காண முடிந்தது. இப்பகுதியிலே இருக்கின்ற மக்களெல்லாம் இதை வந்து பார்ப்பதோடு இதை பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய வேளாண் தொழிலுடைய பழமையை பாதுகாப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த கால்நடை திருவிழாக்கள் மறந்து போன கால்நடை காங்கியம் வகைகளையெல்லாம்
பழைய நாட்டு மாட்டு வகைகளை கொண்டு வரக்கு பெரிய பெரிய உதவியாக இருக்குங்க. விவசாயிகளுக்கு என்னென்ன சாகுபடி பண்ணலாம் என்ன விவரங்கிறது சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. மூலிகை செடி வகைகள்லாம் வச்சுருக்கிறாங்க, அதைப்படி தெரியறக்கும் வாய்ப்பாக இருக்குது, பெரும் பயனளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஒரு சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்பார்கள். அதுபோல் நம் முன்னோர்கள் வகுத்த பாரம்பரிய பண்பாடு உயர்ந்த வாழ்க்கை முறையை வாணவராயர் ஃபவுண்டேஷன் இந்த ஒரு கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலே எளிய முறையில் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான வீட்டு பண்ணைகள், காய்கறி தோட்டங்கள், இயற்கை முறையிலே ரசாயன கலவை இல்லாமல் செய்யும் பல செய்முறைகளை இங்கே டிஸ்பிளே வைத்துள்ளார்கள். இந்த காலகட்டத்திலே நம்ம செயற்கை ரசாயனங்களை பயன்படுத்தி உடம்பை கெடுத்து கொடுக்கும் சமயத்திலே அனைவரும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதுபோல் கண்காட்சிகள் எல்லா பகுதியிலும் வளர வேண்டும், எல்லாரும் அதை ஊக்குவிக்க வேண்டும். போன வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 900 கேட்டல் அண்ட் ஹார்சஸ் டாக்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நிச்சயமாக நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்து அதில் ஒரு எந்தூசியாசமாக பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அதில் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோன்னா அதனால் செமினார்ஸும் நிறையா நடத்துகிறோம். அதில் எப்படி தெரிஞ்சுட்டு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்கு. ஸோ நிச்சயமாக இது இந்த வருஷமும் 5வது வருஷம் நல்லாயிருக்குங்கிற நம்பிக்கை. ஆனால் அதுக்கு மேலே எல்லோரும் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது தான் இருக்குது.